உதவிகள் நாட்டுக்கு மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் நாடு பெரிய பாடுபட்டு இருக்கு. நாங்கள் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறோம், இன்னும் சொல்லுவோம். ஐஎம்எஃபோடு இணக்கப்பாடு செய்யப்பட்ட காரணத்தினால், ஒரு உடன்படிக்கைக்கு வந்ததால், இப்போது பயமில்லாமல் வெளிநாடுகளில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்கள் இலங்கையில் முதலீடு செய்ய வர்றாங்களாம் என்று நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தோடு இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற கடனுதவிக்கான இணக்கப்பாட்டை அடுத்து வெளிநாட்டவர்கள் பாதுகாப்பு வைப்புகளில் முதலீடு செய்வது அதிகரித்திருப்பதாக நேற்று மத்திய வங்கி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இப்போ பணம் வைப்பிலுன்ற பழக்கம் நிறைய பேருக்கு திரும்ப வருது. அதுலேயும் வெளிநாட்டவர்கள் பயமில்லாமல் வந்து முதலீடு செய்ய வர்றாங்க. இதை நான் அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், ஐஎம்எஃபோடு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படுகிறது என்றால் உலக நாடுகளுக்கு அது ஒரு செய்தியாக போகும். ஐஎம்எஃப் தர்ற உதவிகள் ஒரு பக்கம், அதை தாண்டி இன்னும் வேறு நாடுகளும் பயமில்லாமல் வந்து உதவி செய்யும். காரணம், ஐஎம்எஃப் சாதாரணமாக ஒப்பந்தம் செய்யாது. இறுக்கி பிடித்து சொல்லுவாங்களே, கொழுக்கு அந்த கொக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அந்த இறுக்கி பிடிச்சு தான் அவர்கள் ஒப்பந்தம் போடுவார்கள். அப்போ எல்லா விதமான ஆவணங்களும் சரிபார்க்கப்படும், எல்லா விதமான ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டு தான் ஒப்பந்தம் போடப்படும். ஐஎம்எஃப் ஒப்பந்தம் விட்டுட்டது என்று தெரிஞ்சால் உலக நாடுகளில் பல நாடுகள் பயமில்லாமல் பணத்தை இலங்கைக்கு கொண்டு வர முயற்சி செய்யும், முயலும், தீர்மானிக்கும், விரும்பும். இதுதான் நாங்கள் அன்றை சுட்டி காட்டியிருந்தோம்.